ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ஷீன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாக்லேட் கேக் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வந்து சர்க்கரையும் முட்டையும் சேர்த்தே நல்லா அடிச்சுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு முட்டை நல்லா பொங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இதில் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நான் இந்த கிளாஸு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு சுகர் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லா அளவுமே இந்த கிளாஸ் வச்சு தான் நான் அளந்து போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற அளவு நம்ம இதை வந்து அடித்து எடுத்துடலாம். அடுத்தது நான் இதில் வந்து ஆயில் சேர்க்க போகிறேன். ஆயில் இல்லைன்னா பட்டர், உங்களுடைய சாய்ஸ் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஆஃப் கிளாஸ் அளவுக்கு ஆயில் இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த கிளாஸால் அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம கலக்கும்போது கட்டி கட்டி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக கலக்க முடியும். கால் கிளாஸ் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம சளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, காய்ச்சி ஆற வச்ச பால் பாதி கிளாஸ், ஹாஃப் கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மிக்சரை நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கையால் கரண்டி வச்சு அப்படி கூட கலந்துக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு ஸ்மூத் மிக்சராக வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம இது வந்து கலந்து எடுத்துக்கிட்டால் பேக் பண்ண ரெடி ஆகிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டரை தடவி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மைதாவை தட்டி வெளியில் எடுத்துருங்க. உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இருக்குன்னா பட்டர் மட்டும் தடவிட்டு அப்படியே பட்டர் பேப்பரை வச்சுட்டு நம்ம வந்து பேட்டரை அதில் சேர்த்திக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி செய்யலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். இது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தவாவில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். இதையும் குக்கரில் வைக்கிறதில்ல. ஸோ அந்த தவாவை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் சூடாக இருக்கணும். சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்பீடாக வைக்கணும்னு இல்லை, சிம்மில் வச்சு கொஞ்சம் சுட பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 2 டைம் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. சிம்மில் தான் இருக்கணும் பேக் பண்ணும்போது. தவா வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு தவா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை எடுத்து இது மேலே வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது டைமிங், அப்புறம் அந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம செய்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 40 மினிட்ஸில் உங்கள் கேக் வந்து பேக் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ இது வச்சாச்சு, மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. 30 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சைட்லலாம் கேக் அப்படியே அழகாக செட் ஆகுது, ஆனால் நடுவில் வந்து நமக்கு செட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுங்கள். சைடு பை சைடு கேக் வேகும்போதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் வந்து ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. நான் அதை அப்படியே எடுத்து இது மேலே வச்சு மூடிட்டேன். இந்த மாதிரி மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கேக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக 40 மினிட்ஸ் தான் ஆச்சு. 40 மினிட்ஸில் நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி சூப்பராக வந்திருக்குன்றது நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும்,
ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அது குக் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயோ இல்லை டூத் பிக்லேயோ சுத்தமாக ஒட்டாமல் வரும். அதே சமயம் நல்ல வாசனை வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போது சைடில் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை திருப்பி வேறு பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இது உடனே பண்ணக்கூடாது, ஆற வச்சுட்டு நல்லா கேக் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய சாக்லேட் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் போன டைம் சாக்லேட் கேக் ரெசிபி போட்டிருந்தப்பயே நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அண்ட் ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போது இது மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் கெனாச் ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கெனாச் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஹாஃப் கப் சுகர் சேர்த்துருக்கேன், ஹாஃப் கப் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அப்புறம் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு, 1 கப் எந்த மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே அளவில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா இது சட்டன் கலக்க முடியாது, கொஞ்சம் உருண்டை உருண்டையாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் சுகர்லாம் அப்படி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா உருண்டை கட்டி இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டே நம்ம ஆன் பண்ண தேவையில்லை. அப்படியே ஆன் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் ரொம்ப அழகாக வரும். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 8-10 நிமிஷம் போல் பிடிக்கும். இப்போ வந்து லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு க்ளாஸி லுக் கொடுக்கும். சாக்லேட் கேக் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கினீங்களான்னு கூட கேட்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் கேக் மேலே அப்படியே தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பதத்தில் இருந்தாலே எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். மேலே இருக்க லேயரை நம்மளுடைய மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 2 லேயராக இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் கேக்கு. இந்த மாதிரி நைஃப் வச்சு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ இந்த கேக்கில் எந்த க்ரீமுமே யூஸ் பண்ணலை, வெறுமனே சாக்லேட் கெனாச் மட்டுமே வச்சு இது வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான கேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது க்ரீம் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, கேக் அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் கெனாச்சை இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் வச்சிடலாம். இப்போ இந்த லேயர்லேயும் நம்ம மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் கெனாச் ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ வேறு க்ரீம் ரெடி பண்ணோன்னா நமக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும், இல்லைனா பட்டர் ரொம்ப அதிக அளவில் தேவைப்படும் பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொக்கோ பவுடர் இருந்தாலே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே 8-10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது இது ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேல் லேயர் நம்ம வந்து வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ மேலேயும் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இருக்கணுன்னா நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு கூட டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி கூட ரொம்ப கெட்டியாகவும் இறக்கிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சாக்லேட் கேக் மேலே வந்து நல்ல க்ளாஸி லுக் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இது நல்லா எல்லா சைட்லேயும் படுற மாதிரி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எதுவும் டிசைன் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நேரம் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போது அந்த க்ரீம் வந்து திருப்பி இறங்காத மாதிரி அழகாக செட் ஆகி வரும்.
நான் ஒரு ஆஃப் அன் அவர் போல் இந்த கேக் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கேக் ஃபுல்லாக அந்த சாக்லேட் கெனாச் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. இப்போது இது மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கடையில் ஷாப்லலாம் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரிங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ஷேப் கட்டர் இருக்குது. ஸோ அந்த ஷேப் கட்டர் வச்சு ஹார்ட் ஷேப் மாதிரி வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இது ரொம்ப தாராளமாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக ஓவன் வேணும், அப்புறம் நிறைய பட்டர் வேணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விப்பிங் க்ரீம் வேணும்னு ரொம்ப சுலபமாகவே யார் வேணாலுமே செஞ்சு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே இந்த சைட்லேயும் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். நம்ம கேக் வந்து பேக்கரியில் போய் வாங்கும்போது ஆகிற செலவை விட ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது. அதே சமயம் நம்ம கொக்கோ பவுடர் வாங்கினா உடனே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போகிறதில்ல, அதை வச்சு எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதே சமயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய திருப்தியும் இருக்கும். மற்றவங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஸோ நீங்களும் இந்த கேக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்ளாஸி லுக்கோட ரொம்ப அழகாக நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆகிருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. என்னுடைய வெட்டிங் டேக்காக நான் இது வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சர்ப்ரைஸாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சர்ப்ரைஸாக ஆசாதுங்க. இந்த கேக் அண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃப்ஷீன்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு, அதையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.